ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசோக் லைலாண்ட் 1922 4x2 சிஎன்ஜி ட்ரக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியில் சிறப்பு அம்சம்னு சொல்லியாச்சுன்னா 18.5 டன் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 1922 சிஎன்ஜின்னு சொல்லும்போது லாங் டேர்முக்கு, அதாவது லாங் ரன் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை வந்து முக்கியமான அம்சங்கள் நிறைய இருக்குது. H6 சிஎன்ஜி என்ஜின் கொடுத்துருக்காங்க. ஹெச்சி சீரீஸில் வரக்கூடிய என்ஜின், 6-சிலிண்டர் என்ஜின், அதாவது பவர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. நல்ல மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. BS6 Stage 2 மாடலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொல்யூஷனுங்கிறதே இருக்காது. இதோட பவர்னு பார்த்துக்கிட்டோன்னா பவர் வந்து 220 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஹார்ஸ் பவரும் இருக்குது. வண்டி வந்து லாங் ரன்னுக்கு ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி. டார்க்கை பொறுத்தவரையில் 720 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த டார்க்கும் பவரும் எல்லாம் சேர்ந்து வரும்போது வண்டி வந்து அம்சமாக இருக்கும். அதாவது வண்டி லாங் ரன், அதாவது பார்சல் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் இதுகளுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். FMCG இந்த மாதிரி இது கண்டெய்னர் டைப்புக்கு எல்லாமே யூஸ் ஆகும். 1150 கிலோமீட்டர் ரேஞ்சு ஒரே இதில் போகிற மாதிரி டிசைன் பண்ணுங்கள். அது பல்வேறு விதமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதாவது வண்டியோட லோடிங்க்கு ஏற்ற மாதிரி, லோடிங் ஸ்பேன் நீளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. 570, 780, 840, 1080, 1250 இந்த மாதிரி லிட்டர் கெப்பாசிட்டியில் எல்லாமே சிஎன்ஜி டேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சிஎன்ஜி வேரியேஷன் வந்து ஒவ்வொரு பாடியிலேருந்துக்கு தகுந்த மாதிரி பெரிய டேங்க் வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 1150 ப்ளஸ் கிலோமீட்டர் போகிற மாதிரி ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து அடிக்கடி ஃபில் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஒரு இடத்துலேருந்து லோடு ஏற்றியாச்சுன்னா அடுத்த ஏரியா ரீச் ஆக வரைக்கும் நமக்கு சிஎன்ஜி ஃபில் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்திருக்கனால இது வந்து ஒரு வித்தியாசமான வண்டின்னு சொல்லலாம். இதில் லோடிங் ஸ்பேன் பார்த்தோன்னா 20 அடி, 22 அடி, 24 அடி, 32 அடி இந்த மாதிரி பல்வேறு நீளங்களில் வண்டி கிடைக்குது. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்க தேவைக்கு எந்த வண்டி தேவையோ அதை சூஸ் பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக வந்து இகாமர்ஸ் பிஸ்னஸில் ரொம்ப பங்கு வகிக்குது. அதே மாதிரி FMCG உணவு பண்டங்கள் கொண்டு போகிறது, பார்சல் லோடு இந்த மாதிரி விஷயங்களுக்கு லாங் ரன்னில் போகிறது, அதாவது ரொம்ப இந்திய கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் போகிற மாதிரின்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே இது சேஃப்டியாகவும் இருக்கும். இப்போ மோர் எக்கனாமின்னு சொல்லலாம். இந்த வண்டியை பொறுத்தாலும் லோ மெயின்டெனன்ஸ். இந்த ரெண்டுமே அசோக் லேலண்ட்லேருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கு முக்கியமான சிறப்பு அம்சமே இதுதான். இதில் வந்து இந்த வண்டியை பொறுத்தவரையில் நல்ல மைலேஜ் தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஹவுல் ட்ரக்குன்னு சொல்லலாம். ஹவுல் ட்ரக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். எல்லாமே பாடி எல்லாமே பார்த்தோன்னா ஃப்ரண்ட் லுக் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஹெச்சி சீரீஸ் என்ஜின் தான் இதில் கொடுத்துருக்காங்கன்னு ஏற்கனவே சொன்னோம். இந்த ஹெச்சி சீரீஸ் என்ஜின் மட்டும் இல்லை, அதோட சிறப்பு அம்சம் சொன்னால் நல்ல மைலேஜ் தருது. BS6 அம்சம் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஃபில் ரேஞ்சிலே ஹையாக இருக்குது. அதாவது ஒரு இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ரொம்ப தூரம் போகிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த வண்டியில் இன்டீரியர் ஸ்பேஸிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. மாடர்ன் ஸ்டைலில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதிக மைலேஜ் தர்றதுனால இதோட சிறப்பு அம்சம் சொல்லலாம். இன்னொன்று பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது இது பொல்யூஷனும் இருக்காது, விலையும் குறைவு, கிலோமீட்டருக்கு ரேஞ்சு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதில் காசு கம்மியாக இருக்கனால நமக்கு வந்து நல்ல லாபம் சம்பாதிக்க மாதிரி இருக்குது. மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது வண்டியில். ஃபியூயல் லெவல் செலக்ட் பண்ண மாதிரி, பாடியிலேருந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு கஸ்டமைசபிளாக இருக்குது. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ண மாதிரி தான் ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் கஸ்டமைசபிள்னு சொல்லக்கூடிய சிஸ்டம். இது வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஹை பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லும்போது எல்லா விதத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் ஹையாக தான் இருக்குது. என்னென்னா மைலேஜாக இருக்கட்டும், மெயின்டெனன்ஸு ரொம்ப குறைவாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. ஹெவி டியூட்டி அக்ரிகேட்ஸ் சொல்லும்போது ஹையர் டியூரபிலிட்டி, அதிகமாக உழைக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஹெவி டியூட்டி ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான இதில் தான் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்டெண்டட் டயர் லைஃப் கொடுக்குது இந்த வண்டியை பொறுத்தவரை. மெயினாக டயர் லைஃபும் அதிகமாக கிடையாது, டயர் அடிக்கடி தேங்குற பிரச்சனையும் கிடையாது. இந்த ஸ்டெபிலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியில். டிசைன் வந்து ரொம்பவே டைனமிக்காக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த வண்டி வந்து லாங் டேர்முக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் மட்டும் இல்லை, நிறைய நமக்கு வந்து வசதியான முறையில் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வண்டினு சொல்லலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டு இதெல்லாமே பார்க்கும்போது வந்து ஒரு சாதாரண இது மாதிரி தான் இருக்குது. ஹைடெக் பாடி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் பம்பர் தான் இருக்குது வண்டி. நல்ல கேபின் ஹைட்டு இதெல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் பார்த்தோன்னா லோடிங் ஏற்ற மாதிரி டூ சைட்லேயும் வந்து சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குலேயும் சைடில் வந்து சேஃப்டி பார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நேஷனல் பெர்மிட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு இடத்துல ரொம்ப லாங்காக போகக்கூடிய வண்டி, கண்டெய்னர் டைப்பு பாடி பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிஎன்ஜி சிலிண்டர்ஸ் எல்லாமே சேஃப்டியாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. சூட்டபிளாக வந்து மெயினாக இது லாங் ட்ரிப்புக்கு தான் சூட் ஆகுது. ஏன்னா இந்த வண்டி சிஎன்ஜி ரேஞ்சு எல்லாம் ஹையாக இருக்கனால இந்த வண்டி வந்து முக்கியமாக இதுகளுக்கு பயன்படுத்தப்படுது. இது வந்து லாங் ட்ரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டினே பேர் எடுத்தாச்சு. அட்வான்ஸ்டு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் இருக்கனால வந்து பொல்யூஷனே இருக்காது.
பொல்யூஷனை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாதிரி தான். பிஎஸ்6 ஸ்டேஜ் 2னு சொல்லும்போது நைட்ரிக் ஆக்சைடு இந்த மாதிரி இதெல்லாமே கார்பன் இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கணும். இந்த இது வந்து காற்றில் கலந்து மாசை ஏற்படுத்தாமல் இருக்குது. பிஎஸ்6 ஸ்டேஜ் 2 நாம்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எக்ஸாஸ்ட் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டி வந்து பொல்யூஷனை ஏற்படுத்துங்கிற கவலையே இல்லை. இது சிஎன்ஜி என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. இந்த வண்டியை பொறுத்தவரை என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை காஸ்ட் வைஸில் பார்த்தோன்னா லோ காஸ்ட்டு ஃபியூலை யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ சிஎன்ஜின்னு சொன்னாலே மைலேஜ் அதிகம் தரோன்னு நமக்கு தெரியும். இவ்வளோ சிறப்பம்சங்களை கொண்ட இந்த வண்டி வந்து நமக்கு மைலேஜ் இதெல்லாம் தரதுனால ஒரு எக்கனாமிக்கலான ஒரு வண்டின்னு சொல்லலாம். இதோட வாரண்டி பார்த்தோன்னா 4 வருஷம் இல்லைனா 4 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. ப்ரைஸை பொறுத்தவரையில் நமக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து டீலர் காண்டாக்ட் பண்ணும்போது தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸில் இது வித்தியாசமாக இருக்குது இதோட ரேட்டு. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.